இன்று நாம் பதி பக்தியில் காணவிருக்கும் திருத்தலம் கினார் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கம்பா நாயகி உடனுரை ஸ்ரீ வீரவரநாதர் நேத்ரபுரீஸ்வரர் கோயில். நூற்றாண்டு கட்டண கோவில், 1700 வருஷம். சுக்கரதோஷ நிவர்த்தி, மனைவி, செல்வம், வாகனம் போன்ற பல சௌக்கியங்கள் சுக்கரநாள் நமக்கு கிடைக்கிறது. செங்கற்பட்டு மாவட்டத்தில் பல்லவர்கள் காலத்தை சேர்ந்த கலைநயம் மிக்க கோயில்கள் ஏராளமாக அமைந்துள்ளன. மதுராந்தகம் வட்டத்தில் கினார் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கம்பா நாயகி சமேத வீரவரநாதர் என்கிற நேத்ரபுரீஸ்வரர் திருக்கோயிலும் இதில் ஒன்றாகும். இக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலங்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வூர் முற்காலத்தில் நேத்ரபுரம் அல்லது திருக்கண்ணார் என்றும் அழைக்கப்பட்டு நாளடைவில் மருவி தற்போது கினார் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்து ஈசனை கௌதம முனிவர், அகல்யா, பாண்டவர்கள் வழிபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தேவேந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற தலமாகும். அகல்யாவின் சாபத்தினால் தேவேந்திரன் தன் உடல் முழுவதும் 1000 கண்களை பெற்றதாகவும், சாப விமோச்சனத்திற்காக இத்தலத்திற்கு வந்து நேத்ரபுரீஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இதனால் இத்தலம் திருக்கண்ணபுரம் என்று அழைக்கப்பட்டது. இத்தலம் சுக்கிரனுக்கு பரிகார ஸ்தலமாகும். மேலும் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் என்பதும் ஐதீகம். இத்தலத்து வீரவரநாதரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மகாதேவ என்னாண்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் கருங்குடி என்ற கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் கிழக்கிலும், மதுராந்தகத்திலிருந்து தென்கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஊர் கினார் என்ற கிராமம். இதன் உண்மையான பெயர் திருக்கண்ணார். திருக்கண்ணார் தற்பொழுது கினார் ஆகிவிட்டது. எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது, தேவேந்திரன் அவர்களுக்கு நேத்திர உடம்பெல்லாம் கண்ணாயிடுத்து, அது சிவன் இந்த சுவாமி பூஜை பண்ணி அவர் சாபம் நீங்க பெற்றது. நேத்திரம்லாம் போனதுனால இந்த சுவாமிக்கு பேர் நேத்ரபுரீஸ்வரன் பேர். அவர் பூஜை பண்ணதுக்கு அத்தாட்சியாக தேவேந்திரன் சுவாமிக்கு எதிரில் இன்றும் காட்சியளிக்கிறார். இப்போ நேத்ரபுரீஸ்வரர் நேத்ரபுரம் என்ற பெயர் இந்த ஊருக்கு. இந்த ஊருக்கு பேர் நேத்ரபுரம். அது தமிழில் திருக்கண்ணார் என்று மாற்றப்பட்டது. அப்புறம் திரு போய் கண்ணார் போய் கிணார் போய் இப்போ கிணறு என்று கூட எழுத ஆரம்பித்தார். ஆக கிபி 7ஆம் நூற்றாண்டு கட்டின கோவில், 1700 வருஷம், பல்லவர் காலத்து கோவில். இங்கு இந்திரனை வழிபட்டு சென்றால் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரதோஷ நிவர்த்தி, சுக்கர அனுகூலம், சுக்கரனால் ஏற்படக்கூடிய அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். உதாரணமாக மனைவி, செல்வம், வாகனம் போன்ற பல சௌக்கியங்கள் சுக்கரனால் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் இங்கே கிடைக்கும். வெள்ளிக்கிழமையன்று மொச்சை தானியத்தின் மீது 6 நெய்விளக்கு ஏற்றி வெள்ளை பூசரம் சிவபெருமானுக்கும் இந்திரனுக்கும் அணிவித்து அர்ச்சனை செய்து சென்றால் அவர்களுடைய பலன் சித்தியாகிறது என்பது உண்மை. இது 1000கணக்கான பேர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. மற்றொன்று, திங்கட்கிழமைகளிலோ அல்லது சோமவாரங்களிலோ, அதாவது பிரதோஷங்களிலோ சிவபெருமானை தரிசித்து சென்றால் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்குகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்காக அறியாதவர்கள் தான் வருவாங்க, யங்ஸ்டர்ஸ். கண் சம்மந்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் வருவாங்க, அவங்களுக்கும் சரியாயிருக்கு. ஈவன் அப்ராட், துபாய், அமெரிக்கா,
போன்ற நாடுகள்லேருந்து வந்து இங்கே பரிகாரம் செய்து கொண்டு சென்று இன்றும் நல்லா அடிக்கணும். டாக்டரே முடியாது என்ற சொல்லதான் கூட அவங்க வந்து வழிபட்ட பின் மறுபடியும் டாக்டரே எப்படி நல்லா இருந்தால் அவர் மிரக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண் பரிகார ஸ்தலமாகவும் சுக்கர பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமையும் கண்ணிற்கு திங்கக்கிழமையும் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஆலயம் தற்போது 28/8/2024 அன்று குடமுழுக்கு செய்யப்பட்டு தற்போது மண்டலாபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இதனை பக்தர்கள் கண்டு அனுசரித்து அனுகிரகம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராஜகோபுரம் என்று நுழைவு மண்டபமானது தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்தி மண்டபத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஆலயம். கோவிலானது கருவறை சன்னதி, அந்தரளம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகிய அமைப்பை கொண்டு திகழ்கிறது. மகா மண்டபத்தில் மாணிக்கவாசகர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய நால்வரும் ஒரு மேடையில் வீற்றிருக்க, அருகில் ஒரு சிறு சன்னதியில் கற்பக விநாயகர் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். மேலும் காசி விஸ்வநாதர், வள்ளி, முருகன் தேவானை, பாலமுருகன், பைரவர், சிவசூரியன் முதலான தெய்வங்கள் அமைந்துள்ளார்கள். மகா மண்டபத்தில் மேற்கு திசை நோக்கி அருள்மிகு வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். நந்திக்கும் மூலவருக்கும் நடுவில் யானை மீது தேவேந்திரன் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இது ஒரு அரிதான அமைப்பாகும். கோஷ்ட தெய்வங்களாக நர்த்தன கணபதி, மேதா தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை அமைந்துள்ளார்கள். சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது. கருவறையில் மூலவர் லிங்க வடிவத்தில் வீரவரநாதர் எனும் நேத்திரபுரீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி அருளுகிறார். மூலவரின் பின்பக்க கருவறை சுவற்றில் சோமாஸ்கந்தர் வடிவம் வேறெங்கும் இல்லாத விதமாக வித்தியாசமாக அமைந்துள்ளது. பல்லவர்களின் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட சிவன் கோயில்களின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. மகா மண்டபத்தில் பலிபீடமும் நந்தியும் அமைந்துள்ளன. அம்பாள் ஸ்ரீ கம்பா நாயகி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள்கிறார். அருகில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது. கோவில் தீர்த்தம் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் மகா கும்பாபிஷேகங்கள் 1994 மற்றும் 2011 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ளது. சமீபத்தில் 2024 August 28 அன்று மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோவில் காலை 9 முதல் 11 வரையிலும் மாலை 5:30 முதல் 7 வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். கினார் கிராமம் மதுராந்தகத்திற்கு அருகில் அமைந்துள்ள கருங்குழி மேலவளம்பேட்டையில் இருந்து திருக்கழுக்குன்றம் பிரதான சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மதுராந்தகத்தில் இருந்து திருக்கழுக்குன்றம் செல்லும் T3 என்ற நகர பேருந்து கினார் வழியாக செல்லுகிறது. செங்கற்பட்டில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் கினார் கிராமம் அமைந்துள்ளது. மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.